வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள், ஸோ இதை பற்றிய அப்டேட் சொன்ன நம்ம போக்குவரத்துத்துறை அமைச்சர், தமிழகத்தில் போக்குவரத்துத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை பற்றி போக்குவரத்துத்துறை அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல்கள் இவைகளே. தமிழக போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை வெளியிட போகிறாங்க. தமிழக போக்குவரத்து துறையில் தற்பொழுது காலியாக உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப தேர்வு நடைபெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் காலி பணியிடங்கள் 65 மாநகர பேருந்துகளில் ஜிபிஎஸ் அடிப்படையிலான பேருந்து நிலைய அறிவிப்பு முறையை துவக்கி வைத்து பேசிய அமைச்சர் சிவசங்கர், தமிழக போக்குவரத்து துறையில் உள்ள ஓட்டுநர் நடத்துனர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா பேசிய அமைச்சர் சிவசங்கர், முதலமைச்சர் உத்தரவின்படி விரைவில் ஆட்சேர்ப்பு தொடங்கும் என்று குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்களை பற்றிய நமக்கு தகவலை, இந்த தகவலை தற்சமயம் போக்குவரத்து துறை அமைச்சர் நமக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டுமே இல்லை, நாளை முதல் வந்து பார்த்திங்கன்னா அரசு பேருந்துகளில் இலவச பயணம் ஊர் மக்களுடைய நிலைமை தான் என்ன. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதனால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக 2000 பேருந்துகள் வாங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஜெர்மன் ஏஜென்சி உதவியுடன் 2400 பேருந்துகள் வாங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக தானியங்கி பயணச்சீட்டு இயந்திரங்கள் பொருத்தப்படும். இந்த முறை சோதனை அடிப்படையில் விரைவில் அனைத்து இடத்துக்கும் கொண்டு வரப்படும் அப்படின்றதையும் நமக்கு குறிப்பிட்டே சொல்லிட்டார். ஸோ ஜெர்மனிலேருந்து 2400 பஸ்களை வாங்க போகிறாங்க. தமிழக அரசு நிதியில் 2000 பஸ்கள் வாங்குவதற்கான பணிகள் துவங்கிக்கின்றன. ஜெர்மன் வங்கி நிதியில் 2400 பஸ்கள் வாங்கப்பட உள்ளன. இதில் 400 தாழ்தள பஸ்கள் வாங்க டெண்டர் கோரப்பட்டது என கோவையில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நிருபரிடம் அவர் கூறிய முக்கிய தவறுகள், தமிழக அரசு சார்பில் 2000 புதிய பஸ்கள் வாங்க நிதி ஒதுக்கீடுகள் அனைத்துமே ஒதுக்கப்பட்டுள்ளது. டெண்டர் துவங்கி நடவடிக்கை துவங்கியிருக்கிறது. ஜெர்மன் வங்கி நிதியில் 2400 பஸ்கள் வாங்க போகிறாங்க. ஸோ சென்னை மற்றும் மாநகர பகுதிகளில் ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மிஷின் பயன்படுத்த டெண்டர் கோரப்பட்டிருந்தது, விரைவில் பயன்பாட்டுக்கு வருங்க. ஸோ கொரோனா காலத்தில் நிதி நெருக்கீடு இருந்ததால் அப்பொழுது புதிய ஊழியர்கள் எடுக்க முடியவில்லை. முதற்கட்டமாக கும்பகோணத்தில் புதிய டிரைவர்கள் நடத்துனர்கள் நியமிக்க இருக்கிறோம். மற்ற கோட்டங்களில் அடுத்த இன்னும் சில மாதங்களில் நியமிக்கப்படுவார் அப்படின்றதையும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நமக்கு முக்கிய தகவல்களாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 2000 புதிய பஸ்கள் வாங்க போகிறதாகவும் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டார். தமிழகத்தில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, கலெக்டர் கிராந்திக்குமார் இவர்கள் கூட இருந்தாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த மாத இறுதிக்குள்ளார டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் நீங்கள் உடனடியாக வாங்கி வைத்துக்கோங்க. எப்பொழுது வேண்டாம்னாலும் காலி பணியிடங்களை பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படலாம். டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.